அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. வுலு செய்த நிலையில் வந்து தங்களுடைய மர்ம உறுப்புகளை தொட்டால் வுலு முறையுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இதை இரண்டு விதமாக அணுக வேண்டும். ஒன்று என்னவென்றால், சாதாரணமாக ஒருவர் வந்து குளித்துவிட்டு அல்லது உலு செய்த நிலையில் துடைக்கிற போது அல்லது ஏதாவது ஆடைகளை களைந்து மாற்றுகிற போது சில நேரங்களில் வந்து எங்களுடைய மர்ம உறுப்புகளில் கைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்டால் இந்த உலு முடியாது. இன்னொருவர் என்ன செய்கிறார் என்றால், உலு செய்த நிலையில் தன்னுடைய மர்ம உறுப்பை ஆசை நோக்கமாக தொடுகிறார் அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் அதை செயற்படுத்துகிறார் என்றால் அவருடைய உலு வந்து முறிந்துவிடும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படி என்றால், முதலாவது செய்தியிலே சொன்னார்கள், மன் மஸ்ஸ ஃபர்ஜஹு ஃபல்யதவல்லா, யார் ஒருவர் தன்னுடைய அபத்தை மர்ம உறுப்பை தொடுகிறாரோ அவர் உலு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இது எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்றால், அவர் தொடுகின்ற அந்த தொடுகை வந்து ஆசையோடு தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ உலு செய்ததுக்கு பின்னால் ஆசை நோக்கமாக எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது. இன்னொருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார், எமஸ்ஸு தக்கரஹு ஃபில் ஸலா, ஒருவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மர்ம உறுப்பை வந்து தொழுகையில் இருக்கிற போது தொடுகிறார். அப்போ அலைஹி உலு, அவர் மீண்டும் வந்து உலு செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால லா, வேண்டியதில்லை, இன்னமா ஹுவ பிதஅது மின்க, அது உன்னுடைய உறுப்புகளில் ஒன்றுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். அப்போ ஒருவர் வந்து சாதாரணமாக தொடுகிற போது உலு முறியாது என்பதற்கு அதனுடைய உடம்பின் ஒரு பகுதி என்ற ஒரு விடயத்தை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் சாதாரண விடைகள் என்றால் அது அசாத்தியம் இல்லாத ஒரு விடயம். சில நேரங்களில் வந்து அதில் வந்து எங்களுடைய ஏதாவது ஒரு உடை மாற்றுகின்ற போது நான் மேற்குறித்த காரணங்களுக்காக கைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்படி நாங்கள் இருக்கின்ற போது அந்த உலு முறியும் என்று சொன்னால் அது பல சிக்கல் தன்மைகளை உண்டாக்கிவிடும். அப்போ இந்த இரண்டு ஹதீஸ்கள் இருந்து நாங்கள் ஒப்பிட்டாய்வு செய்கிற போது, முதலாவது அதாவது வந்து ஒருவர் தொட்டால் உலு முறியாது என்று சொன்னால் அவர் சாதாரணமாக தன்னுடைய உடம்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியது போன்று உடம்பின் ஒரு பகுதி என்ற வகையில் அது உலு முறியாது. அதே போன்று ஒருவர் ஆசையாக தொடுகிற போது அது உலு முறிந்துவிடும் என்கிற ஒரு விடயத்தை தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக